வணக்கம் மக்கள் குரல் செய்திகளுக்காக பழனிக்குமார் தலைப்புச் செய்திகள் வேலூர் அருகே புதிய மணல் குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் லாரிகளை சிறைபிடித்து போராட்டம் நடத்தினர் உதகையில் இருபத்தி ஆறாம் தேதி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நடைபெறும் குதிரை பந்தய மைதானத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் ஆய்வு செய்தார் விரிவான செய்திகள் உதகையில் அனுமதி இல்லாமல் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களுக்கு சீல் வைக்கும் பணியில் நகராட்சி ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டனர் நீலகிரி மாவட்டத்தில் நகராட்சியிடம் உரிய அனுமதி பெறாமலும் விதிமுறைகளை மீறியும் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை இடிக்கவும் சீல் வைக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி உதகை நகராட்சியில் அனுமதியின்றி கட்டப்பட்ட வீடுகள் ஹோட்டல்கள் தங்கும் விடுதிகள் பள்ளி கட்டிடங்கள் என எண்பது கட்டிடங்களுக்கு சீல் வைக்கும் பணியில் நகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் மாவட்ட நிர்வாகத்தின் இந்த நடவடிக்கைக்கு பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைத்துள்ளது வேலூர் அருகே புதிய மணல் குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் லாரிகளை சிறைபிடித்து போராட்டம் நடத்தினர் வேலூர் அருகே உள்ள மூட்டூர் பாலாற்றில் புதிதாக மணல் குவாரி அமைக்க திட்டமிட்டு அதற்குரிய பணிகளை ஊழியர்கள் மேற்கொண்டனர் இது பற்றி தகவல் அறிந்து வந்த மோட்டூர் சத்தியமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பொக்லைன் இயந்திரம் மற்றும் லாரிகளை சிறைபிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பேச்சுவார்த்தை நடத்த வந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளையும் சிறைபிடித்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது புதிய மணல் குவாரி அமைக்கும் முயற்சியை தொடர்ந்தால் பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்போவதாக அப்பகுதி மக்கள் அறிவித்துள்ளனர் உதகையில் இருபத்தி ஆறாம் தேதி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நடைபெறும் குதிரை பந்தய மைதானத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் ஆய்வு செய்தார் நீலகிரி மாவட்டத்தில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா உதகையில் நடைபெற உள்ளது இதில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் விழா உள்ள உதகை குதிரை பந்தய மைதானத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னசன் திவ்யா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் முரளி நம்பா நாடாளுமன்ற உறுப்பினர் கே ஆர் அர்ஜுனன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் உதகை கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனை மற்றும் தங்கமழை பரிசு திட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்னசென்ட் திவ்யா துவக்கி வைத்தார் தீபாவளி சிறப்பு விற்பனைக்காக கைத்தறி ரங்கலுக்கு கோஆப்டெக்ஸ் அனைத்து விற்பனை நிலையங்களிலும் பதினைந்தாம் தேதி முதல் அடுத்த மாதம் முப்பத்தோராம் தேதி வரை முப்பது சதவீதம் சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது காஞ்சிபுரம் கோவை சேலம் ஆரணி தஞ்சை போன்ற பல்வேறு பகுதிகளில் நெசவு செய்யப்படும் புதிய வடிவமைப்புகளுடன் கூடிய மென்பட்டு சேலைகள் உயரக பருத்தி சேலைகள் கோவை காட்டன் கோரா காட்டன் சேலைகள் காரைக்குடி செட்டிநாடு காட்டன் சேலைகள் ஜெயம்போண்டம் சேலைகள் ஏற்றுமதி ரங்கலான படுக்கை விரிப்புகள் தலையணை உரைகள் போன்றவை விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழையால் குடியிருப்புகள் அருகே உள்ள தடுப்பு சுவர் இரண்டாவது முறையாக இடிந்து விழுந்தது உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களிலும் பிற்பகலிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் ஆங்காங்கே மண் சரிவு மரங்கள் முறிவது தடுப்பு சுவர்கள் இடிந்து விழுவது போன்ற சம்பவங்கள் நடந்து வருகின்றன இந்நிலையில் உதகையை அடுத்த தும்மனட்டி பேரூராட்சிக்குட்பட்ட மைநலை கிராமத்தில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் கடந்த காலங்களில் பெய்த மழையால் தடுப்பு சுவர் இடிந்து விழுந்துள்ளது இந்நிலையில் தற்போது கனமழை பெய்து வரும் நிலையில் தடுப்பு சுவர் இரண்டாவது முறையாக இடிந்து விழுந்தது இந்த தடுப்பு சுவரை பேரூராட்சி நிர்வாகம் தரமுள்ளதாக கட்டித்தர வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்